வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க வகையில் இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பல முறை பேசியிருக்கோம் எடுத்துக்கும்போது நிறைய பேர் நினைக்கக்கூடாது அதை கியூரே பண்ண முடியாது அதற்கான மெடிசன்ஸ் மட்டும் நம்ம லைஃப் லாங் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த சொரியாசிஸ் ரீதியாக ஸ்கின் ட்ரைனஸ்னால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொரியாசஸ் எப்படி கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்க ஓகே இப்போ சொரியாசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வகை தோல் வியாதியில வந்து ஒரு வகையான தோல் நோய் இப்போ எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க சொரியாசஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக நம்மளுக்கு சரியாயிரும் இப்போ அது சரியாகிறதுக்கு கண்ம நோயாக இருந்தாலும் கூட அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அகஸ்திய முனிவர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சொரியாசிஸ் அப்படின்னா என்ன நம்மளுக்கு வந்து சொரியாசஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு உடம்புல தோல்ல நம்மளுக்கு வறட்சி நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒரு முறை நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோலில் வந்து நம்மளுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உதிர்ந்து ஆகி நம்மளுக்கு போகும் நார்மலாக நம்மளுக்கு இருபத்தெட்டு நாள் ஒரு முறை முப்பது நாளுக்கு ஒரு முறை இந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் நம்ம உடம்புல பழைய செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும் பழைய ஸ்கின் லேயர் எல்லாமே நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நல்லா தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு குளிக்கும் போது தானாகவே வந்து அது ஷெட் ஆகி நம்மளுக்கு குளிக்கிறப்போ வந்து அது பீல் ஆகி நம்மளுக்கு போக ஆரம்பிச்சோம் இது நார்மலாக நம்மளுக்கு நடந்துகிட்ருக்க ஒரு ப்ராசஸ் நம்ம பாடியில் நடந்துகிட்ருக்க ப்ராசஸ்ஸு இது நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால நம்மளுடைய தோலில் வந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அளவுக்கு மீறி அதிகரித்து அது நம்மளோட ஸ்கின்ஸை போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும்போது அது போய் தாக்கும் போது நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இந்த சொரியாசிஸ் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன மாதிரியான மாறுதல்கள் இருக்குது அந்த நார்மல் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு அப்நார்மலாக மாறுது அப்படின்னா மூன்று நாளுக்கு ஒரு முறை நான்கு நாளுக்கு ஒரு முறை இல்லை ஐந்து நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து அதிவேகமாக நம்மளுக்கு வளர்ச்சி அடைந்து அது வந்து உதிர ஆரம்பிக்கும் அது சில பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல பர்டிகுலர் ஏரியாவில் சில பேர்த்துக்கு படைப்படையாக வந்து ஏற்பட்டு உதிர ஆரம்பிக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு முழுக்க ரத்தம் ஃபுல்லாக நம்மளுக்கு முழுமையான அளவில் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செத்தில் உதிர்தல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலையில் வந்து வறட்சி ஏற்பட்டு இல்லை தலையில் வந்து அழுக்கு நிறையா படியும் அழுக்கு நிறையா சேர்றதுனால அழுக்கோடு சேர்த்து சரியாக க்ளீன் பண்ணாமல் தலை வாஷ் சரியாக பண்ணாமல் குளிச்சுட்டு வராங்க தலை குளிச்சிட்டு வராங்க அப்படின்னா பிசுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் பிசுக்கு என்ன பிசுக்கு மாதிரி நம்மளுக்கு தலையில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நம்ம கையில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு தன்மை வந்து இருக்கும் தலையில் டச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட முடியும் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி டெக்ஸ்டர் நம்மளுக்கு மாறி இருக்கும் இந்த மாதிரி நம்ம அழுக்கோட நம்ம தலைக்கு குடிக்கிறப்போ அழுக்கு சரியாக போகாமல் நம்ம சரியாக ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கிறப்போ இந்த தலையில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான பிசு பிசுத்த தன்மை நம்மளுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடியில் நம்மளுடைய தலையில் வந்து நம்மளுக்கு அந்த அழுக்குனாலையும் நம்மளுக்கு டாண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அந்த அழுக்கு நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு தலையில் தலையோட சேர்த்து நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ் அந்த ஸ்கால்பியரி அலை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அழுக்கு போ அழுக்கு அப்படியே படர்ந்து அப்படியே அடைச்சிட்டு நம்மளுக்கு அப்போது நம்மளுக்கு ஹேர் ஃபாலிகுல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அடைப்பட ஆரம்பிச்சிடும் ஹேரோடைய டென்சிட்டியும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஹேர்லேருந்து வரக்கூடிய அந்த சீபம் அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ்குள்ளெல்லாம் அந்த ஸ்கின் ஸ்கேல்பேரியாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு சீபம்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சுரந்து வரும் ஒரு எண்ணெய் பசை மாதிரி தன்மை நம்மளுக்கு சுரந்து வரும் அதுதான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணாவிட்டாலும் நம்மளுக்கு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு மாதிரியான ஆயில் டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த சீபம் நம்மளுக்கு உள்ளேருந்து நம்மளுக்கு சுரந்து வராது அப்போது நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ட்ரை ஆகி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த அழுக்குகள் வந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக பவுடர் மாதிரி நம்மளுக்கு சில சில பேர்த்துக்கு வந்து சாண்டல் கலரில் வரும் சில பேர்த்துக்கு ப்ரவுன் கலரில் இருக்கும் சில பேர்த்துக்கு வெண்மை நிறமாக இருக்கும் அந்த மாதிரி பொடி மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தலையை சுரண்டுறப்போ நெல்ஸ்லாம் நம்மளுக்கு அழுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு சேர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்மை நிறமாக நம்மளுக்கு செது செதிலாக ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப க கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியராக போனதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு செதில் செதிலா மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் அது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டேண்ட்ரஃப் வந்து என்னவாக மாறும் டான்ட்ரஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா புருவத்தில் அதே மாதிரி நம்மளுக்கு கன்னத்து பகுதிகளில் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பகுதிகளில் நம்ம ஜென்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா மீசேக் தாடியில் இங்கேலாம் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு அந்த இடத்துலையும் நம்மளுக்கு படையை வந்து நம்மளுக்கு உருவாக்கி விட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து நம்மளுக்கு உரு உதிர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது மடல்களுக்கு பின்னாடி கழுத்து கீழ் பகுதிகளில் தலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஸ்கேல்ஸ் பேச்சஸ் மாதிரி இருக்கும் அது வந்து முடி நல்லா ஷேவ் பண்ணிட்டோம்னா நல்லா அப்படியே நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு தெரியும் இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு தெரியாது ஆயில் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு தெரியாது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த சொரியாசஸ் வந்து அப்படியே படைப்படையாக படைப்படையாக சின்ன சின்னதாக செது செதிலாக நம்மளுக்கு இருக்கும் அங்கே அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தலையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருவாகிட்டு சாதாரண பொடுகு அப்படின்னு நம்ம நினப்போம் அந்த பொடுகு நாள் பட அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புக்கு கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும் நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் முதுகு பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் நெஞ்சு பகுதிகளில் கைப்பகுதிகளில் முழங்கால் பகுதிகளில் முழங்கை பகுதிகளில் இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் சாதாரணமாக டேண்ட்ரஃப் அப்படின்னு நினைக்கிறது நாலடைவில் பார்த்திங்க அப்படின்னா போடுகு இந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு உடம்புலையும் நம்மளுக்கு படைகளை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு சொ சோரியாசெதில் உதிர்தல் நோயாக நம்மளுக்கு உருவாகுது இது ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து வெடிப்புகள் உருவாகி அங்கேருந்து தோல் உரிய ஆரம்பிக்கும் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த வெடிப்புகளுக்கு நடுவுல இருந்து வந்து சில பேர்த்துக்கு சீல் பிடிச்சிக்கும் சில பேர்த்துக்கு வந்து அங்கேருந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பித்த வெடிப்பு நாலு கணக்காக வச்சுருப்பாங்க அந்த பித்த வெடிப்புலேருந்து வலி ஏற்பட்டு அதுலேருந்து தோல் உரிய ஆரம்பிச்சு பின் பகுதியில் நம்மளுக்கு குதிகால் பகுதியில் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரல் காடியில் அந்த மாதிரி பகுதிகளில் நம்ம நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு குட்டி குட்டியாக கொப்பளம் கொப்பளமாக சின்ன சின்னதாக குறுக்கள் மாதிரி சில பேர்த்துக்கு பரு மாதிரி ஃபஸ்ட்டு தோணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த கோப்பில் மாதிரி இருக்கிறது அப்படியே வெட் நம்மளுக்கு அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு காயின் ஷேப்ல நாணய வடிவத்துல நம்மளுக்கு படைகள் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் அதுலேருந்து இருந்து செதில் உதிர ஆரம்பிக்கும் அந்த ஒவ்வொரு படைகளும் நம்மளுக்கு பெருசானதுக்கு அப்புறம் அப்படின்னா ஒவ்வொன்றும் அப்படியே சேர ஆரம்பிச்சிடும் சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு பெரிய பெரிய படைகளாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுவும் தாங்க முடியாத அரிப்பு எரிச்சல் அதுலேருந்து தோல் உரியறது அதுலேருந்து செதில் மாதிரி நம்மளுக்கு உதிரிறது அதுக்கப்புறம் சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஊசி முனை ஊசி முனை வந்து எவ்வளோ மெல்லிஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வச்ச மாதிரி இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதெல்லாமே சொரியாசிஸில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் குறி அதே மாதிரி நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் ட்ரைனஸ் ஸ்கின் வறட்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாடி ஹீட் வந்து பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சொரியாசிஸில் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி சொரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு வந்து எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள்னால் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நல்லா ஒரு தடவை ஒரு கோர்ஸ் மெடிசன்ஸ் எடுத்து நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க திரும்ப வராது அந்தளவுக்கு நல்ல சிறப்பான மூலிகை மருத்துவம் வந்து ஆர்ச்சியா ஹெர்பிள் மருத்துவமனையில் சொரியாசஸ்தாக இருக்குது மேல் பூச்சக்கூடிய அந்த தைலங்கள் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப உங்களுக்கு வராது ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கால் பண்ணுறீங்க நாமக்கல்லேருந்து பேசுகிறோம் காயத்ரி ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா

ஓகே நம்மளுக்கு யூரின் போகிற இடத்துல நம்மளுக்கு அரிப்பு நமைச்சல் இச்சிங் எரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி நம்மளுக்கு வந்து இந்த மழை அப்போ ஒரு சில பேர்த்துக்கு சூடு பிடிச்சி ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அது யூரின் போகிறப்போ கூட ஒரு சில பேர்த்துக்கு வலி இருக்கும் சூடு பிடிச்சது அப்படின்னா வலி சேர்ந்துருக்கும் சரியா இப்போ சும்மா சாதாரணமாக சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக நம்மளுக்கு அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட சில பேர்த்துக்கு வந்து அரிப்பு அந்த சைட் அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும் அது வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூணு இருக்குது பார்த்தீங்கன்னா அது நல்லா எடுத்து கொட்டையை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க மூணையுமே நல்லா பவுடர் மாதிரி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்துருங்க ஹாட் வாட்டர் வந்து ஒரு ரெண்டு மக் வாட்டர் இல்லாட்டி ஃபோர் மக்ஸ் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அந்த வாட்டர் நல்லா ஹீட் நல்லா பொறுக்கக்கூடிய அந்த சூட்டில் மிதமான ஒரு சூட்டில் வச்சு அந்த அந்த ஏரியாஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இட்சிங் வந்து உங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாளில் சரியாயிரும் போட்டு சொரிஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா புண்ணாக ஆரம்பிச்சிடும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் இட்சிங் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அருகம்புல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல் வேறு வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா காய நல்ல உளர்த்தி காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு கால் ஃபிஃப்டி எம்எல் கால் டம்ளராக ஃபிஃப்டி எம்எலாக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதில் வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அரிப்பு அலர்ஜி இச்சிங் நமச்சல் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் ப்ளட்டும் இது தொடர்ந்து நம்ம ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நல்லா ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பாடியில் இருக்க ஹீட் எல்லாமே நம்மளுக்கு குறஞ்சி போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய ரத்தம் நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் ரத்தத்தில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி ரத்தத்தில் எந்த கிருமிகள் இருந்தாலும் சரி அதை ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் அந்தளவுக்கு நல்லா அருமையான மருந்து அருகம்புல் அருகம்புல் எப்போதுமே நம்ம வந்து முதன்மையாக வந்து விநாயகர் பெருமானுக்கு வந்து நம்ம படைக்கக்கூடிய ஒரு மூலிகை அதனால் அந்த மூலிகையில் வந்து அவ்வளோ அற்புதமான சக்திகள் இருக்குது அவ்வளோ அற்புதமான எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் நல்லா அதை வந்து பச்சையாக நம்ம இடிச்சு சாறு எடுத்தும் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம குடிச்சிட்டு வரலாம் பாடி ஹீட் எல்லாமே நம்மளுக்கு குறையும் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து அதை கஷாயம் மாதிரி வச்சும் நம்ம வந்து அதை வந்து நம்ம குடிச்சுக்கலாம் அதே மாதிரி அருகம்புல் சாறு எடுத்து அதை நல்லெண்ணெயோடையோ இல்லை தேங்காய் எண்ணெயோடையோ காய்ச்சி தைல பதத்தில் நம்ம இறக்கி வச்சிட்டு வந்து அதை நம்ம எரிச்சல் நமைச்சல் இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய படைகள் கரப்பான் இந்த மாதிரியான தோல் நோய்கள் அதே மாதிரி படத்தாமரை இந்த மாதிரி நிறைய தோல் நோய்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்ததுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகி வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய அருகம்புல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பயன்கள் வந்துருக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்லா ரத்தம் நல்லா அப்படின்னா அரிப்பு அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்மியாயிரும்

நீர்கோவை சொல்லுவான் இல்லையா அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது அதனால தான் தலை பாரம் ஏற்பட்டு ஒரு மூக்கு வழியாக நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு வடியுது சில பேர்த்துக்கு ஏதாவது குளிர்ச்சி ஏதாவது உணவுகள் எடுத்து சாப்பிட்டாலோ இல்லை உடனே இருந்து இருக்கிறத ஏதாவது எடுத்து சாப்பிட்டாலோ உடனே நீர் வந்து மூக்கால் நம்மளுக்கு அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கும் இல்லை காரமாக ஏதாவது சாப்பிட்டாலும் உடனே நம்மளுக்கு மூக்கு வழியாக நம்மளுக்கு நீர் வர ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுடைய தலைப்பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கபால எண்புக்குள்ளே காற்றறைகள் வந்து இருக்கும் சைனஸ் கேவிட்டிஸ் இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு நீர் தேக்கம் நம்மளுக்கு அங்கனக்குள்ள ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் அந்த நீர் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறி நம்மளுக்கு வருது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் அங்கே நீர் வந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி கோர்க்கவும் செய்யுது இது பாடியோட ஹீட் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் நம்மளுடைய உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய குடல் பகுதிகளில் நம்மளுக்கு மந்தம் ஏற்படுறதுனால நம்மளுடைய உடம்புல வந்து சூட்டை கிளப்பி விட்டு நம்ம அந்த சளி சவ்வு படலத்துலேயும் நம்மளுக்கு சூடு ஏறி போய் அது நல் நம்மளுக்கு தாபிதமாகி அங்கேருந்து நம்மளுக்கு நீர் கோலை எல்லாமே செக்ரேட் ஆகி அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கும் நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் மெம்ரோன்லாம் நம்மளுக்கு வீங்கி போயிருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கும் சப்போஸ் அது வீங்காமல் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு வடிஞ்சு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் அதுதான் நம்மளுக்கு சைனசைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில பேர்த்துக்கு அதோடு சேர்த்து டஸ்ட்டு அலர்ஜி இந்த மாதிரி எதாவது டக்குன்னு பட்டுச்சு அப்படின்னா வரிசையாக தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகரண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அந்த மிளகரண்ணெய் வந்து நல்லா இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தலபாரம் சைனசைட்டஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஒரு ஒன் மந்த் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து சாப்பிடுங்க சரியாயிடுச்சு அப்படின்னா அப்படி விட்டுருங்க சப்போஸ் சரியாகலை அப்படின்னா இன்னொரு ஒரு ஒன் மந்த் சேர்ந்து ஒரு டூ மந்த்ஸ் மொத்தமாக சாப்பிடுங்க கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதே மாதிரி இந்த தலைபாரம் சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக நம்மளுக்கு வரக்கூடாது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அடிக்கடி நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை ஒரு மூணே மாதம் மட்டும் சாப்பிடுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் கியூர் ஆகிரும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கும் ஏன்னா சைனசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து உணவுகள்லாம் சரியாக எடுக்க முடியாமல் ஃப்ரூட்ஸ்லாம் சரியாக எடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து மோர் இளநீ இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயப்படவே தேவையில்லை ஈஸியாக சரியாயிரும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அதே மாதிரி ஒன்ஸ் நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும் நிறைய பேர் அலர்ஜி மாத்திரை போடுவாங்க ரெண்டு நாளைக்கு சரியாக இருக்கும் திரும்ப அப்புறம் வர ஆரம்பிச்சிடும் திரும்ப அப்புறம் அலர்ஜி மாத்திரை போடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் சரியா இருக்கும் அப்புறம் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் வருஷக்கணக்காக அவங்க இழுத்துகிட்டே போவாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு இழுத்துட்டே போவாங்க ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் ஆஸ்மாக கொண்டு போய் விட்டுரும் இல்லை ஒரு ஸ்டேஜில் வேறு ஏதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால ஆரம்பத்துலேயே இதை வந்து பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூரம் ஆகிடும் திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் ஆர்ஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம் ஐந்து மாநிலங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது கர்நாடகா ஆந்திரா தெலங்கானால பாண்டிச்சேரி தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது

இப்போது சொரியாசஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது நம்ம சரியாக நம்ம வந்து பேரண்ட்ஸ் நல்லா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு வரவிடாமல் நம்ம பார்த்துக்கவும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஸ்கின் நம்மளுக்கு வறட்சி ஏற்பட போய் அந்த இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு வந்து அல்ட்ராகும் போது தான் நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படும் உடம்புல வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு அதே மாதிரி உடம்புல வந்து நம்மளுக்கு கழிவு தேக்கம் வந்து நம்ம இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது வர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் டான்ட்ரஃப் மூலமாக தானே நிறைய பேர்த்துக்கு சொரியாசஸ் வருது அப்போ டான்ட்ரஃப்லாம் நம்ம வர முடாமல் நம்ம நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கிளியராக நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் ரெகுலர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சொரியாசஸ் வராது அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து காலையில் எழுந்திருச்சோன்னே கை கால் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுவாங்க கோகோனட் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உறிஞ்சிக்கும் நம்மளுடைய ஸ்கின்னு அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து நல்லெண்ணெய் வச்சு ஆயில் பாத் வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி ஆயில் பாத் இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ வந்து தோலுக்கு வந்து வறட்சி வந்து ஏற்படாது ஸ்கின் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவுகளும் நம்மளுக்கு அப்போல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது கிடையாது ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம காஸ்மெட்டிக்ஸு நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி நிறையா ஷாம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கால் பேரியெல்லாம் நம்மளுக்கு ட்ரைனஸ் ஏற்பட்டு நம்மளுக்கு அதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம இந்த கோகனட் ஆயில் வந்து நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நல்ல கை கால்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னும் நம்மளுக்கு வந்து அந்த வறட்சி வந்து நம்மளுக்கு ஏற்படாமல் சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கின்னும் வந்து நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காகவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படாது அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம வந்து சிகிச்சை பண்ணி அதை வந்து நம்ம சரி பண்ணி நம்ம கியூர் பண்ணி கொண்ட வரலாம் இப்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெரிடிட்டி மூலமாகவும் நிறைய பேர்த்துக்கு சொரியாசஸ் ப்ரா வியாதி வந்து பரம்பரையாக வரும் அப்படி பரம்பரையாக வருது அப்படின்னா இப்போது வீட்டில் வேறு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது வைக்கிறது இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது பிளட்டு எப்போவுமே நல்லா ப்யூரிஃபைடாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து திரும்ப வராது அதே மாதிரி இன்னொரு காரணங்கள்னால இந்த சொரியாசஸ் வந்து நம்மளுக்கு வரும் சில பேர்த்துக்கு பேரண்ட்ஸ்க்கு ஹெரிடிட்டி வழியாக இல்லாமல் இருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது காரணம் என்ன அப்படின்னா டிப்ரெஷன் மனசில் கவலை வேதனை துக்கம் பயம் இந்த மாதிரி ஏதாவது க்ரானிக்காக வந்து நம்ம எதாவது நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து மனது வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் வந்து ஏற்பட்டு சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணியும் நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால தான் இதை வந்து நம்ம சைக்கோ சோஷியல் டிஸ்ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனம் சார்ந்த ஒரு நோயும் சொல்கிறோம் அதே மாதிரி டிப்ரெஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தம் மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அதிவேகமாக நம்மளுக்கு தீவிரம் அடைய ஆரம்பிக்கும் ஃபுல்லாக படைகள் வந்து ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கிறது வந்து அதிகமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலேயும் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால மனசு மைண்டு ஃப்ரீ ஆகிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம தான் அகஸ்திய முனிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாங்கு நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் அந்த அன அனந்த சயனார் கோவிலில் வந்து போய் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை எண்ணெயை வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சோரியாசஸ் ப்ராப்ளம் வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட இது தூர ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி மூலிகை மருந்துகளையும் கொடுத்துருக்காரு அதனால ஆனால் மூலிகை மருந்துகளை தொடர்ந்து நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக இந்த வியாதி நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதனால் பயப்பட தேவையில்லை சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து பயப்பட தேவையில்லை அதே மாதிரி சொரியாசஸ் இருக்கவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருக்க தேவையில்லை ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது தன்னோட உடம்புக்குள்ளே ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் நம்மளுக்கு அந்த படைகள் வந்து உருவாகுது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த படைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அதனால் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு இந்த படர்த்தாமரைன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இட்சிங் தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு தடிப்பு தடிப்பாக அப்படியே படர்ந்து போய் செவ்வந்த நிறமாக இருக்கும் அப்படியே தாமரை வந்து நம்மளுக்கு எப்படி செவ்வப்பாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரேஷஸும் அவங்களுக்கு செவப்பாக இருக்கும் ஓரத்தில் ஃபுல்லாக பார்டர் இருக்கும் அரிப்பு வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் நமைச்சல் எரிச்சல் இதெல்லாமே இருக்கும் அதுதான் வந்து ஒருத்தவங்க தருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து கம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அதனால் பயப்பட தேவையில்லை சொரியாசஸ் சப்போஸ் நம்மளுக்கு வந்துருச்சு குளிர்காலங்களில் மலைமா மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் செய்யும் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது சொரியாசிஸ் தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூலிகை மருந்துகள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் திரும்ப அவங்களுக்கு வராமல இருக்கும் ஆர்ஜிஆர் ஹெர்பிள் மருத்துவமனையில் சொரியாசஸ்க்காக வந்து நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம் மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் கொடுப்போம் வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு எண்ணெய் பேஸ்ட் ஆயின்மெண்ட் இதையும் கொடுப்போம் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு வந்து மூலிகை குளியல் பொடி வச்சு தான் நம்ம குளிக்க சொல்வோம் அதெல்லாம் ஃபா கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் வராமலும் இருக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் கால் ஹலோ

இப்போது சொரியாசிஸ் வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு சரியாயிடுச்சு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அந்த படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம அலர்ஜி மாத்திரை எதையாவது ஒன்று சாப்பிட்டு அந்த டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது க்ரீம் ஆயின்மெண்ட் எதையாவது போட்டு நம்ம தோலுக்கு அடியில் நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்துகளை வந்து உடனே விட்ட உடனே இம்மீடியட்டாக நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு படைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் இது வந்து மற்றைய மருத்துவத்தில் ஆனால் சித்த மருத்துவத்தில் நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மெயினாக சொரியாசிஸ்க்காக ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் நம்மளுக்கு வராது எப்படி வராது அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மருந்து எடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சோரியாசிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு தோல் சார்ந்த நோய் அதையும் தாண்டி நம்மளுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அதே மாதிரி மன அழுத்தமும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த நோய் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பிளட்டை வந்து நல்லா ரெஜுமனேட் பண்ணோம் அது நம்மளுக்கு பிளட் நல்லா நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு பியூரிஃபை ஆகுறதுக்கே நம்மளுக்கு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம மருந்துகளை வந்து விடாமல் நம்ம சாப்பிட்டு வரணும் அதே மாதிரி தோலுக்கு வந்து மேலே ஆயில் அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாமே வந்து அந்த சொரியாட்டிக் படைகளை வந்து நம்மளுக்கு குணமாக்கவும் செய்யும் அதே மாதிரி திரும்ப வராத அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக்கி ஆக்கி கொடுக்கும் பிளட்டையும் நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக்கி ஆக்கி கொடுக்கும் அதனால தான் நம்மளுக்கு திரும்ப வராது சில பேர்லாம் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் சொரியாசஸ் நோய் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாருமே கட்டாயம் வந்து ஆறு மாத காலமோ இல்லை ஒன்பது மாத காலமோ இல்லை பன்னிரெண்டு மாத காலமோ வந்து மருந்துகள் வந்து கட்டாயமாக அவங்க எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படி ஒன்ஸ் நல்லா கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ரத்தம் வந்து ஆரோக்கியமாயிரும் நம்மளோட பாடியை விட்டு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மருந்துகளை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப இந்த ப்ராப்ளம் வராது இப்போ எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பிள் மருத்துவமனைலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்த பழைய பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு திரும்ப எனக்கு அந்த சுரியாசஸ் பிரச்சனை எனக்கு வரவே இல்லை அப்படின் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட் எல்லாமே வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட் வந்து வேற யாரையாவது வந்து அனுப்பிச்சி விடுவாங்க அந் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் சொரியாசஸ் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க இந்த மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது எனக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு நான் அங்கே போய் நான் சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இத்தனை நாள் எடுத்தேன் இத்தனை மாதம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் எனக்கு திரும்ப வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பேஷண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி விட்றப்ப தான் நம்மளுக்கே தெரியும் அவங்க சரியாயிட்டு தான் இன்னொருத்தவங்கள அவங்க அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகள் வந்து நாங்கள் நான்கு தலைமுறைகளாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பாரம்பரியமாக அந்த காலங்கள்லேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன மாதிரியான வைத்திய குறிப்புகள் நம்மளுக்கு பண்ணி வச்சுருக்காங்களோ அதை வந்து கொஞ்சம் கூட மாற்றாமல் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி மருத்துவம் கொடுத்துட்ருக்கறதுனால சொரியாசிஸ் ப்ராப்ளமுக்கு வந்து எங்கேயுமே தீர்வு கிடையாது ஆனால் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அதுக்கு நிரந்தரமான தீர்வு இருக்குது ஒரு தடவை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கோர்ஸ் ஒரு கோர்ஸ் நம்ம மெடிசன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஆயில் அப்ளிகேஷன் அந்த பாத் பவுடர் மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வரவும் செய்யாது இதே தான் வந்து நம்ம மத்த தோல் சார்ந்த பிரச்சனைகளும் அதே தான் நிறைய பேருக்கு வந்து இந்த படர் வந்து அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக பத்து வருஷமாக வச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் சுரஞ்சு விட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து படை வர ஆரம்பிச்சிரும் அதெல்லாமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் தான் தோல் நோய்கள் வந்து எப்போதுமே வந்து ரத்தத்தில் வந்து கிருமிகள் வர்றதுனாலையும் ரத்தம் வந்து நம்மளுக்கு சீர்கெட்டு போகிறதுனாலையும் இல்லை சில பேர்த்துக்கு ரத்தம் வந்து அதிகமாக அடர்த்தி ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பிளட்டை நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ரெஜுவினேட் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து உடம்புல வந்து அந்த ஹீட்டு கூல்டு அந்த மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு போகாமலும் குறைந்து போகாமலும் வறட்சி ஆகாமலும் நம்ம பேலன்ஸை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு திரும்ப வராது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிரும் சொரியாச்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை இருக்கோம் ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் சைலாஸ் இருக்காங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா திருப்பூர்லாம் ஓகே இது யாருக்கான கேள்வி

பரு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா அது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நல்லா குடிங்க அதே மாதிரி முகத்தை வந்து நல்லா குளிர்ச்சியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா பருக்கள் வந்து வராது குளிர்ச்சியாக நம்ம முகத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை குளியல் பொடி வந்து கொடுக்குறோம் அதனால் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி குளிர்ச்சி வரப்போ நல்ல ஸ்கின் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹீட் இல்லாமல் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதனால பருக்கள் எல்லாமே போயிடும் சப்போஸ் ஆல்ரெடி பருக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது அப்படியே நம்மளுக்கு அமுங்கிடும் நிறைய பேர்த்துக்கு பெரிய பெரிய பருக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் பட்டு போய் நம்மளுக்கு மாறிடும் அதே மாதிரி சின்ன ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து சுரசரப்பாக பால் பருன்னு சொல்லுவாங்க இப்படி குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அது பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் அளவுக்கு ஒரு ட்ராப்லெட் அளவுக்கு குட்டியாக ஒரு ஊசி முனை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு பஸ் மாதிரி ஹார்டாக ஒன்று இருக்கும் ஸோ அதெல்லாம் பால் மருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு அந்த பாத் பவுடரில் நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி ஸ்கின்ல அதாவது கருப்பு படைகள் பிக்மெண்டேஷன் இந்த பருவ வந்ததுக்கப்புறம் கிள்ளி விட்டுருவாங்க சில பேர்த்துக்கு அது அப்படி கருப்பாக மாதிரி ஒரு மாதிரி ப கருப்பு புள்ளியாக மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி புள்ளிகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து அந்த புள்ளிகள் எல்லாமே கரும் புள்ளிகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாகிறதுக்காக ஒரு ஆயின்மெண்ட்டு தைலங்கள் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு மறைஞ்சிரும் அதே மாதிரி பாடி நம்மளுக்கு ஹீட் இல்லாமல் நல்லா நம்ம வந்து உஷ்ணத்தை நல்லா குறைக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நல்லா ஆயில் பாத்து தண்ணி இளநீர் இதெல்லாமே நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படாது அதே மாதிரி செஞ்சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த செஞ்சந்தனத்தையும் நல்லா நல்லா உரசி ஒரு கல்லை வச்சு நல்லா உரசி உரச உரசதுனால தண்ணி கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக விட்டு விட்டு உரச ஒரசு நல்லா சந்தனம் அப்படியே நல்லா நம்மளுக்கு உறைஞ்சி தேஞ்சி நம்மளுக்கு சந்தனம் நம்மளுக்கு அப்படி நம்மளுக்கு உருண் நம்மளுக்கு அப்படி பிசு பிசு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பருக்கள் மேலெலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அப்படியே அமிங்கிரும் அமிங்கி நம்மளுக்கு சரியாயிரும் இதையும் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி சங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா பால் சங்கு அந்த பால் சங்கையும் வந்து தண்ணி விட்டு நல்லா உரசணும் நல்லா கல்லில் வச்சு உரசணும் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு மாவு மாதிரி நம்மளுக்கு வரும் அதையும் எடுத்து நம்ம அந்த பிம்பிள்ஸ் மேலே நம்ம கரெக்டாக நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் பிம்பிள்ஸ் அப்படி பட்டு போயிடும் சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி டார்க் கலரில் நம்மளுக்கு மாறுது அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு மாற்றுறதுக்கு ஆயின்மெண்ட் ஆயில் எல்லாமே இருக்குது அதை அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும் பாடி ஹீட் நம்மளுக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னாவே பருக்கள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக வராது எண்ணெய் பலகாரங்களும் தவிர்த்துக்கிட்டீங்க ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸு இந்த ப்ராய்லர் சிக்கன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே திரும்ப திரும்ப நம்மளுக்கு பருக்கள் வந்து நம்மளுக்கு ஏற்படாது அதே மாதிரி ஆஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பிம்பிள்ஸ்க்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஓகே நன்றி மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சார் பாஸ்கர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஓகே இது யாருக்கான கேள்வி ஹலோ ஹலோ பாஸ்கர் சார் இது யாருக்கான கேள்வி சார் இது எனக்கு மேடம் ஓகே ஃபைன் பேசலாம் டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க ஹலோ அம்மா என் பேர் பாஸ்கர் என் தலையில பொடுகு இருக்குமா ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சரி ஓகே பொடுகு தொல்லை இருக்கு எனக்கான கேள்வி மேடம் சரி ஓகே ஓகே மேடம் பொடுகு மட்டும் தான் இருக்கா ஆ மேடம் வணக்கம் மேடம் என் பேர் பாஸ்கர் சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் தலையில பொடுகு மேடம் ரொம்ப முடியல நாளே ஏதோ ஆயில்மென்ட்லாம் போட்டு பார்த்தேன் ஒண்ணே முடியல ஓகே சரியாயிடும் சரியா நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நூறு எம்எல் ஆடு தீண்டா பாலை இலைகளை வந்து நல்லா இடித்து சாறு வந்து எடுத்து வச்சுக்கோங்க நூறு எம்எல் அதே மாதிரி ஆடு தீண்டா பாலை இலை கிடச்சதுன்னா அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி பொடுதல் இலை கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெட்பாலை இலை கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க சரியா ஏதோ ஒன்று மூணில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரியா எடுத்து வச்சுட்டு வெட்பாலை இருந்தது அப்படின்னா சின்ன சின்னதாக கீரல் மாதிரி போட் இலையை சின்ன சின்னதாக ஆஞ்சிட்டு நடுநரவை மட்டும் எடுத்து இடிச்சு போட்டுருங்க ஒன்றா ரெண்டாக இடித்து போட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து ஊற போட்டு சூரிய வெளிச்சத்தில் வந்து வைக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் வச்சு எடுத்து சூரிய படமாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு தைலம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான்ட்ரஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் மற்ற ரெண்டு பொடுதலை இலை இல்லாட்டி ஆடு திண்டாப்பாலை இலை இல்லாட்டி மலை இலை சரியா இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக சாறு மாதிரி நூறு எம்எல் எடுத்துக்கலாம் நூறு எம்எல் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சுங்க அதே மாதிரி அது வந்து மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறம் நல்லா கரகரப்பு பதம் மணல் பதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த கரகரப்பு பதம் வர ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து தண்ணிச்சத்து இல்லாமல் நல்லா பக்குவமாக நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு ஹார் ஃபால் வந்து ஏற்படுத்திவிடும் அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிலை வந்து சாதாரணமாக நீங்கள் கோகனட் ஆயிலோட வந்து மிக்ஸ் பண்ணி டைலூட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு அதை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டான்ரஃபும் சரியாயிரும் அதே மாதிரி நாங்கள் ஆர்ஜே ஹெர்வெல் மருத்துவமனையில் மூலிகை ஷாம்பு வந்து கொடுக்குறோம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ட்ரைனஸ் ஏற்பட்டு தான் அந்த ப்ராப்ளம் வந்து சிவியராக இருக்கும் சரியாகவே செய்யாது ஏதோ ஹேர் வாஷ் பண்ணுறப்போ டேன்ட்ரஃப் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாளில் தாண்டி திரும்ப அப்படி வந்துடும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஷாம்பு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆயிரும் அதே மாதிரி திரும்பவும் நம்மளுக்கு வராது டான்ட்ரஃப் தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் சொரியாசஸ் தான் நம்ம சொல்லுவோம் இந்த டான்ரஃப் அப்படியே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அது உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் உடனே சிகிச்சை எடுங்க கம்ப்ளீட்டாக சரியாயிடும் திரும்பியும் உங்களுக்கு வராமலும் இருக்கும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க நன்றி வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கிட்டத்தறிஞ்சிட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன்